வணக்கம் நண்பர்களே. இப்போது ட்விட்டரில் ஒரு பதிவு மிக வைரலாகிட்டுருக்கு. முன்னாள் எம்பி ஹிருணிகா வந்து ஒரு பதிவை போட்டிருக்காங்க. உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய ஒரு பதிவு, ஆனால் அதே நேரம் ஆண்கள் எல்லாரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு பதிவு. அப்படி அவங்க என்ன பதிவு போட்டிருந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்படி ஒரு ட்விட்டை ஒரு பெண்ணாக இவங்க போட்டதுக்காக நம்ம உண்மையாலுமே சந்தோஷப்படுறதா, இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததற்காக வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா விதத்துலேயுமே. ஆனால் முன்னாடி வந்து பழைய காலங்களெல்லாம் பெண்களை வந்து அதட்டி உருட்டி மிரட்டி வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா வந்து அவங்கள மறுபடியும் அடுப்படிக்குள்ளேயே தள்ள பார்க்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகுது. சோசியல் மீடியா கிட்டத்தட்ட ஒரு மிக ஒரு வைல்டஸ்ட்டு வெப்பன். ஏன்னா ஒரு துப்பாக்கியோ வெடிகுண்டுகளோ கூட பார்த்திங்கன்னா ஒரு மனிதனோட உயிரை மட்டும்தான் அதால் பறிக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனோட கனவை, ஒரு மனிதனோட உரிமையை, ஒரு மனிதனோட நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து சோசியல் மீடியாவுக்கு தான் இருக்குது. ஒரு நல்லவனை கெட்டவனாவோ, இல்லை கெட்டவனை நல்லவனாவோ, ஒரு சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு அகலை வந்து காமெடியாவோ, இப்படி எல்லா விஷயங்களாகவும் மாற்றக்கூடிய சக்தி சோசியல் மீடியாவுக்கு தான் உண்டு. இவ்வளோ ஏங்க எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி எடுத்துக்கோங்களேன், ஒற்றை தலைமை பிரச்சனை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்க ரெண்டு பேரும் என்ன, நான் தான் மக்களை காப்பாற்றுவேன், நான் தான் மக்களை காப்பாற்றுவேன் நான் போராடிக்கிட்டுருக்காங்க. பதவி வெறி, இப்படி பதவி வெறி, இப்படியெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கக்கூடிய இந்த ஒரு நாட்டில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இருந்தாங்க. நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் உண்மையாலுமே விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து இந்த தூக்கி அடிச்சிருவேன்னு சொன்னதையும், அவர் இந்த எச்சி துப்பின விஷயத்தையும் வந்து பயங்கர மீம்ஸ் போட்டு கலாச்சு அதை வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல தலைவனை நம்ம இழந்துட்டோம். ஒரு நல்ல தலைவனை கீழே கொண்டு போன ஒரு விஷயத்தில் முக்கியமான பங்கு இந்த சோசியல் மீடியாவுக்கு உண்டு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே விஜயகாந்த் சாரை பற்றி தெரியும். 100% அவர் நல்லவர் இல்லைனாலும் ஒரு 90% அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கு இருக்க தலைவர்களோட கம்பேர் பண்ணால் அவர் எந்த விதத்துலேயும் மக்களுக்கு செய்கிறதுல குறைந்தவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதான் உண்மை. அந்தளவுக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெப்பன். அதை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம், ஆக்கவும் செய்யலாம், மலிக்கவும் செய்யலாம். அதை வந்து பெண்களுக்கு எதிரான இப்படி ஒரு கேவலமான செயலை ஈடுபடுத்தக்கூடிய சில மீம் கிரியேட்டர்ஸ்னால வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகுது. ஆனால் அப்படியாப்பட்டவங்களுக்கு செருப்படி தர்ற வகையில் தான் வந்து இந்த பதிவு இருந்தது. இலங்கையில் இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் அங்கே சாப்பாடு இல்லை, பெட்ரோல் இல்லை, மெடிக்கல் இல்லை, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே நடந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட போது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் தள்ளுமுள்ளாயிடுச்சு. அப்படி ஒரு சமயத்தில் அங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் நடுவில் யாரோ ஒரு சில பேர் செஞ்ச விஷயந்தான் இந்த ஃபோட்டோஸ். அவங்க வெளிவிட்டு இதை ஒரு மீம்ஸாக போட்டு, ஒரு காமத்துக்குரிய ஒரு மீம்ஸாக போட்டு, இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணி இன்றைக்கி இது இந்த அளவுக்கு பெரிய விஷயமாக வளர்ந்துருக்கு. அவங்க ட்விட்டரில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் என்னோட மார்பகத்தை நினச்சி ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் வந்து ஒரு 3 குழந்தைகளை இந்த மார்பகத்தில் தான் பால் கொடுத்து வளர்த்துருக்கேன், அவங்களுக்கான எல்லா சௌகரியங்களையும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அது வந்து உண்மை தாங்க. இன்றைக்கி ஒரு பையனை வந்து நம்ம, உனக்கு இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு யார் அப்படின்னு கேட்டால் ஒன்று காதலியை சொல்லுவான், இல்லை ஏதாவது சினிமா நடிகை சொல்லுவான், இல்லை வேறு யாராவது சொல்லுவான். ஆனால் அதே ஒரு அம்மா கிட்ட போய் இந்த உலகத்திலே அழகான விஷயம் எது, இல்லை அழகானவர் யார் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அவங்க வந்து தன்னோட குழந்தைய தான் சொல்லுவாங்க, அதுவும் குறிப்பாக ஆண் பிள்ளைகளை. அப்படியாப்பட்ட ஒரு தாய்மையை நம்ம பழிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறிவே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் இந்த ட்விட்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் மீம்ஸ் போடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் என்னை கலாய்ச்சிங்க, நீங்கள் எப்படி செஞ்சாலும் நீங்கள் என்னையை வந்து இந்த மாதிரி ஒரு வக்கரமாக பார்த்து கலாய்ச்சி இது மாதிரி மீம்ஸ் போட்டுக்கிருக்க இந்த நிலமையில் ஏதோ ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகன் இறந்திருப்பான் அப்படிங்கிற செய்தி உங்கள் காதுக்கு வரும். அதாவது
நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த தவறான செயல் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகனோட எண்ணத்தையும் கொல்லும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க. உண்மையிலுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய அசிங்கப்படுத்தக்கூடிய செயல். இந்த சோசியல் மீடியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஜிபி முத்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்பவே நெகட்டிவாக பண்ணி மேலே வந்தவங்க. அவங்க நெகட்டிவாக பண்ணதை விட அவங்கள வச்சு மீம் கிரியேட் பண்ணி அவங்கள இவ்வளோ பெரிய ஆளாக வளர்த்து விட்ட பெருமை உண்மையாலுமே இந்த மீம் கிரியேட்டர்ஸுக்கு தான். இதை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாங்க, அதை செய்வோம். அதை விட்டுட்டு இப்படி பெண்களை இழிவாக போட்டு என்னத்தை சாதிக்க போறீங்க நீங்கள்? உண்மையாலுமே அந்த எம்பி அவர்களை வந்து ரொம்ப பாராட்டணும். நாட்டில் சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த மீம்ஸை வச்சு என்னென்னவோ செய்யலாம். இப்போ நிறைய படங்கள்லேயே எக்ஸாம்பிளான இந்த சீன்ஸ்லாம் வந்துடுச்சு. சோசியல் மீடியா வந்து இன்றைக்கி அரசியலாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையாக இருக்கட்டும், என்ன ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். முக்கியமான ரோல் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவை தான் இருக்குது. அப்படியாப்பட்ட சோசியல் மீடியாவை வந்து நல்ல விதமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இனி ஒரு முறை இப்படி ஒரு வீடியோ போடக்கூடிய நிலைமை வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. முக்கியமாக பெண்களுக்கு உண்டான மதிப்பை கண்டிப்பாக கொடுப்போம். அதுதான் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது. நாம் ஒரு பெண்ணை நல்லபடியாக மதித்தாதான் நம்ம வீட்டுக்கு வர போகிற பொண்ணை நம்மளால் மதிக்கவும் முடியும். நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அதையும் நம்ம நல்லபடியாக வளர்க்க முடியும். பெண்களோட மதிப்பு தெரியாமல் எதையும் எந்த விஷயத்தையும் நம்மளால் மாற்றவே முடியாது. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.